ஹாய், லைஃப் ஆஃப் பை மூவியில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பிசின் பட்டேல் கடலில் தனியாக போயிட்டு மாட்டிக்கிட்டப்ப உயிர் வாழ்கிறதுக்காக கடல் நீரை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான சயின்ஸை வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் அந்த சயின்ஸ் தான் இப்போ மிகப்பெரிய டெக்னாலஜியாக வந்துட்டு உருவெடுக்க போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். பல உலக நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் வந்து எக்ஸ்பனென்ஷியலாக க்ரோத் ஆகிறதுனால தனி பிரச்சனை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்காக எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அந்த தீர்வு தான் பார்த்திங்க அப்படின்னா டீசாலினேஷன். டீசாலினேஷன் அப்படின்றது கடல் நீரை வந்துட்டு நல்ல நீராக மாற்றக்கூடிய ப்ராசஸ். அண்ட் இதை பண்ணுறதுக்காக அவங்க ரெண்டு டெக்னிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டெக்னிக் பார்த்திங்க அப்படின்னா தேர்மல் டீசாலினேஷன். இந்த தேர்மல் டீசாலினேஷனில் கடல் நீரை வந்துட்டு ஒரு பீக்கரில் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வரக்கூடிய வேப்பரை வந்துட்டு கூல் பண்ணி அது வந்து ஃப்ரெஷ் வாட்டராக கொண்டுட்டு வருவாங்க. அண்ட் செகண்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் கடல் நீரை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாம்பருக்குள்ளே அனுப்புவாங்க. மேலே ஹை ப்ரெஷர் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கடல் நீரெல்லாம் ஒரு செமி பெர்மிபிள் மெம்பரைனுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும். அப்போ அந்த மெம்பரைன் இந்த சால்ட்டை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ் வாட்டரை வந்துட்டு கொடுத்துரும். இந்த ரெண்டு ப்ராசஸும் பார்த்திங்க அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறது பயங்கர எக்ஸ்பென்சிவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸில் ரெண்டு ட்ராபேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, இந்த தண்ணியை வந்துட்டு ஹீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஃபாசல் ஃபியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, இதன் மூலிமா 76 பில்லியன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை வந்துட்டு அவங்க ஸ்பேஸில் வந்து விடுறாங்க அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. அண்ட் செகண்ட் ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சால்ட் வாட்டரை வந்து பிரிக்கும் போது பிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் வந்துட்டு வருது. இந்த பை ப்ராடக்ட்டை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே வந்து கடல்குள்ளே வந்துட்டு விடுறாங்க. அண்ட் இதன் மூலிமா கடலில் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் வந்துட்டு பாதிப்படையுது. அண்ட் இந்த ரெண்டு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷனாக நம்ம பிசின் பட்டேலோட சயின்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹெமிஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டோமை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டோம்குள்ளே வந்துட்டு கடல் நீரை வந்துட்டு விடுவாங்க. இப்போ அந்த டோமை ஹீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டோமை சுற்றி வந்துட்டு மிரர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மிரர்லாம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. ஸோ தட் சன்லைட் வந்து அந்த மிரரில் வந்துட்டு படுற மாதிரி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம சின்ன வயசில் வந்துட்டு இந்த பேப்பரை எரியறதுக்காக லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், டோம் ஹீட் ஆகிறப்ப வந்துட்டு வாட்டரும் ஹீட் ஆகும், வேப்பர் வரும், வேப்பரை கூல் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏன் ஹெமிஸ்பியரிக்கல் ஷேப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷேப்புக்கு தான் அதிக அமௌண்ட் ஆஃப் சோலார் கவரேஜ் இருக்குது, அதனால தான். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த டீசாலினேஷன் பண்ணுறதுனால ஒரு ட்ராபேக் வந்து நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியுது, அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இதுலேயும் வந்துட்டு பிரைன் அப்படின்ற பை ப்ராடக்ட் வந்து வரதான் போகுது. அதை என்ன பண்ணுறது அப்படின்றது ரிசர்ச்சர்ஸ்க்கு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் சமீபத்தில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த பேட்டரியெலாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு ஒரு விதமான மூலப்பொருள் வந்து தேவை. அவங்களுக்கு தேவையான அந்த மூலப்பொருள் வந்து இந்த பிரைனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ரிசர்ச்சர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போது உங்கள் மூளைக்கான ஒரு கேள்வி, ஒரு லிக்விடை வந்து ஹீட் பண்ணுறப்ப வேப்பர் ஆகும், அந்த வேப்பர் வந்து திரும்பி லிக்விட் ஆகுதில்ல, இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சாலிட் வந்து டைரெக்டாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு வராமல் அந்த வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்?